என் மகன் வாலி எங்க? இவன் தான் என் வாரிசு, என் மகன். பெத்த அப்பனை விட்டுட்டு தத்து புள்ளே என் கூட வந்து இருக்கான் பாரு, இவன் தான் என் வாரிசு. எங்க தாரா? இதோ நிக்கிற பாரு தாரா, சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன எது கூட கேட்காம மகன் வாலிய மனத்தா பாரு, இவதான் என் வாரிசு. இவ என் பொண்ணு இல்ல, இவதான் என் பொண்ணு. என்னோட சட்டப்படியான வாரிசு வாலி மட்டும்தான். மகன் மருமகன் எனக்கு எல்லாமே இவங்க தான். ஆறாவும் வாலியும் தான் என் பிள்ளைங்க, இவங்க தான் என் வாரிசு. இவன் என் வாரிசு இல்ல. எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், என் வக்கீல் தொழிலுக்கும் நான் சம்பாதிச்ச சொத்துக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. சட்டப்படியான வாரிசு இவங்க தான். என் சொத்துல வேற யாருக்கும் பங்கு இல்ல, இதயத்திலையும் இடமில்ல. ருத்ரா, இவங்க ரெண்டு பேரையும் வெளியே போச்சு. என்ன பாக்குற போச்சுடுறா? நாம இருக்க கூடாது, வா போலாம். அப்ப என் ஃப்ரெண்ட் பர்த்டே ஃபங்க்ஷன், வா போலாம். நானம்பா என் ஃப்ரெண்ட் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் போறேன். வா சே, போலாம். வா சுந்தர், அப்பா என்ன விடுங்க. சிட்டா வந்து வா போற, வா. எதுக்கு அழுகுற? பா
வேலைக்கு போற கூட்டிட்டு போ சொல்லுங்க. அப்பாவா அம்மா யாரு கூட சண்டை போட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. இருப்பா, இரு இரு. இசை இசை, விஜய் என்னப்பா, யாராவது ஏதாவது பேசுங்க, இங்கதான் இருக்கீங்களா? தம்பி, அம்மாவும் சுந்தரம் அழகத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னதான் நடந்துச்சு? என்ன பைத்தியமா புடிச்சிருக்க? யார் மேல இருக்கிற கோபத்தை ஏன் பையன் மேல காட்டுற? என்னதான் நடந்துச்சு யாராச்சும் சொல்லுங்களேன். போற அம்மா, ஒரு நிமிஷம் வாங்கம்மா. விஜய், அங்க என்னப்பா நடந்துச்சு? இசை எதுக்கு சுந்தர் எந்த அடி அடிக்கிறா? இவளுக்கு என்ன ஆச்சு? அம்மா கொஞ்சம் வாங்கம்மா, நான் சொல்றேன், வாங்க. அம்மா அழாதீங்கம்மா, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. அம்மா உங்ககிட்டதாம்மா கேக்குறேன், அங்க என்னதாம்மா நடந்துச்சு? வீட்டுக்கு வந்த போவே அசிங்கப்படுத்தி அனுப்பினேன், ஆஸ்பத்திரியில வச்சு மானங்களை பேசினேன், அதெல்லாம் மறந்துட்டு எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறேன். பேசல, கொஞ்சமாவது வெக்கம் மானம் இருந்தா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிருக்கணும். மானங்கட்டு ஜென்மங்கள் சூடுசோடனை இல்லாம எரும மாட்டு மேல மழை பெய்ஞ்ச மாதிரி எப்படி நிக்குதுங்க பாரு. இதுக்கு போய் சுந்தர அடிச்சிட்டீங்களேம்மா, பாவம் சின்ன பையன், அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? சுந்தர் இத்தனை நாள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருந்தது இவங்க அப்பாவை தான். இசை, உங்க அப்பாவுக்கு சுந்தர் யாருன்னு தெரியாது, சுந்தருக்கும் அவர் யாருன்னு தெரியாது. இதுல யாரோட தப்பும் இல்லை. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அந்த டிராயிங் கிளாஸ்ல ஒரு வக்கீல் ஆபீஸ் இருக்கு, அது உங்க அப்பாவோட ஆபீஸா தான் இருக்கணும். உங்க அப்பாவுக்கு நம்ம சுந்தரோட பேரண்ட்ஸ் தெரியாது, அதனாலதான் கண்டுபிடி திட்டாரு. ஒருவேளை சுந்தர் நம்ம கூட இருந்திருந்தா இப்படிலாம் நடக்காம இருந்திருக்கலாம். இனிமே சுந்தர் அவர் கூட பழக விடக்கூடாதுங்க. சுந்தர் நம்ம பையன் தானே தெரிஞ்சா நாம தான் பழக விட்டோன்னு அப்பா நம்மளை பத்தி தப்பா நினைப்பாரு. சரி, இனிமே சுந்தர் கிட்ட அதை மறைக்க வேண்டாம். நடந்த சம்பவத்தை அவங்கிட்டயும் சொல்லுவோம், அதான் எல்லாருக்குமே நல்லது. அம்மா நீங்க பேசிட்டே இருங்க, பாவம் சுந்தர் அழுதுகிட்டே போனா, நான் போய் அவனை சமாதானப்படுத்துறேன். சுந்தர், அம்மா ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாங்க, இனிமே உன்னை அடிக்க மாட்டாங்க. உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு தரேன், வாப்பா சாப்பிடலாம். சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம், போங்க. சுந்தர், வெறும் வயிற்றுல படுக்க கூடாதுமா, அப்புறம் ராத்திரி தூக்கத்துல கெட்ட கனவா வரும். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துக்கோ, என் பட்டு இல்ல, வாமா.
முதல்ல இங்க இருந்து போங்க. அப்படியெல்லாம் சொல்ல கூடாதுமா. சாப்பிட்டுட்டு வந்து படுத்துக்கோ வா. முடியாது, நான் வர மாட்டேன். யாருக்கிட்டயோ நான் பேசவும் மாட்டேன். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. நான் வர மாட்டேன், போங்க. சுந்தர் சாரிடா, என்ன விருங்க, தப்புதான், அடாதடப்பட்டு அம்மா ஏதோ டென்ஷன்ல உன்னை அடிச்சிட்டேன், சாரி. நிம்மதியா இருக்க விருங்க. நான் தான் சாரி கேக்குறேன்ல, மன்னிச்சிருடா பிளீஸ். இனிமே நான் உன்னை அடிக்க மாட்டேன். இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அப்பா கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வர சொல்றேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? எனக்கு ஒண்ணும் வேணாம், போங்க. சுந்தர், நீ அழறதுனால அம்மாவும் அழறாங்க பாத்தியா? நீ நல்ல பையன்ல, சமத்தில்ல, கண்ணை தொடச்சிட்டு வாமா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, பாட்டி செஞ்சு தரேன், வாங்க. சுந்தர், சுந்தர், அவனை கொஞ்ச நேரம் தனியா விட, தூங்க எழுந்தா சரியாயிடுவான். இல்லங்க, அவன் எனக்கு மத்தியானம் சாப்பிட்டது, பசியோட இருப்பான், கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்களேன். சுந்தர் வா, சாப்பிட்டு வந்த படத்துக்கோ. எனக்கு பசிக்கல, என்ன விட்டுருங்க. வாழ்த்தும் எங்களுக்கு வேணும்பா. அப்பா, காதலிக்கிறதும் காதலிச்சவனையும் கல்யாணம் பண்றது அவ்வளவு பெரிய தப்பு? எனக்கு நீங்க கொடுக்கறது ரொம்ப பெருசுப்பா. நான் உங்களை மீறி போனது தப்புதா? அதுக்காக எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இவ்வளவு பேசுற, கொஞ்சமாவது வெக்கம் மானம் இருந்தா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிருக்கணும். மானங்கட்ட ஜன்மங்க, சூடு சோர்ண இல்லாம எரும மாட்டு மேல மழை பெய்ஞ்ச மாதிரி எப்படி நிக்குதுங்க பாரு. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க.
ஒரு வக்கீலா இந்த 40 வருஷத்துல நீங்க சாதிச்சதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு, உங்களை கௌரவப்படுத்தணும்னு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணும். இசை அங்க வருவான்னு எங்களுக்கு தெரியாது. உங்க மனசு காயப்பட்டிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இன்ஃபேக்ட் நான் நினைச்சதை விட ஏற்பாடுகள்லாம் சிறப்பாவே இருந்துச்சு. அவதான் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. நான் கூட கொஞ்சம் நிதானமாவே இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வேகத்துல அவ மேல இருக்கிற ஆத்திரத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மறந்து கத்தி பேசிட்டேம்மா. எனக்கு தெரியும், நீயும் தாராவும் என் கௌரவத்தை காப்பாத்திட்டீங்க. அவ மட்டும் வராம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என் நிம்மதியா கெடுக்கணும்னு இப்படி எல்லாம் செயலாளனும் எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. உன்னையும் மகளையும் பிரிக்க அந்த வாண்டு பயலத்தான் பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டு இருக்கையா? அந்த பையன் எனக்கு போன் பண்ணினாப்பா, வந்துடுறேன்னு சொன்னானே. கூடவே அவ அப்பா அம்மாவும் வரதா சொன்னானே. ஆனா அவங்கள நான் ஃபங்க்ஷன்ல பார்க்கவே இல்லையே. அவங்க வந்திருப்பாங்களோ ஃபங்க்ஷனுக்கு? அவங்க வந்திருப்பாங்க. அங்க நடக்கிற கலவரத்தை பார்த்து பேசாம போயிருப்பாங்க. கரெக்ட், அப்படிதான் இருக்கும். நாம் பெத்த பொண்ணு என்ன அவமானப்படுத்திட்டா? கத்தி பேசுறது அந்த பையன் பாத்துருந்தா, ஐயோ என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான்? ஒருவேளை என்னை பார்த்து பயந்துருப்பான். அதனாலதான் இதுவும் சொல்லாம போயிட்டாங்களோ. நீங்களே என்ப்பா கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஒருவேளை அந்த சின்ன பையன் வந்திருந்தாலும் உங்களை கண்டிப்பா தப்பா நினைச்சிருக்க மாட்டான்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். அவருக்கு என்ன தைரியம் இருந்தா புருஷனை கூட்டு அங்க வந்திருப்பா? அதுவும் என் பொண்டாட்டி புடவைய கட்டிக்கிட்டு முன்னாடி நிக்கிறான்னா என்ன அர்த்தம்? புரியுங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. அவளை அவ அம்மா புடவையில பார்த்தா அப்படியே மனசு உருகிடும்னு நினைச்சிருக்க. மனசோரத்துல அவ மேல எங்கயோ கொஞ்சம் பாசம் இருக்கத்தான் செய்யுது. என்னமோ தெரியல, அவ்வளவு பேர் முன்னாடி ஆத்திரத்துல அவளை திட்டி தீர்த்துட்ட. அவளை பார்க்கவும் பாவமா தான் இருந்துச்சு. ஆமா, நான் தெரியாமதான் கேக்குறேன், செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி அவளால முன்னாடி நிக்க முடிஞ்சது? அவளுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? திடீர்னு எப்படி அவங்க வந்தா? எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சா நீங்க சொன்ன மாதிரியே சொத்து கைவிட்டு போயிடுமோன்ற பயத்துல உங்களை பார்த்து சமாதானம் ஆயிடலாம்னு வந்திருக்கலாம்ல. டேய் திருத்ரா, என்னடா பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா நீ? இது எல்லாமே அவ சொத்து தான். அவ இங்க எப்ப வேணா வருவா? அவ கேட்டா எல்லாத்தையும் கொடுக்கணும்.
அவளுக்கு இல்லாத உரிமையா? பெருசா பேச வந்துட்டான். ஐயாவோட சொத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஆனா இசைக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவ கேட்டா கொடுக்கணும், கொடுத்து தான் ஆகணும். இந்த சொத்துக்கெல்லாம் அவதான் சட்டப்படியான ஒரே வாரிசு. நீல என்னத்த சட்டத்தை படிச்சு கிழிச்சேன்னு தெரியல. போடா, நீ முன்னாடி நிக்காத, நிறுத்துடா. பாலு என் மகன், அவனை திட்டுறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? அப்படி அப்படி என்னடா அவன் தப்பா சொல்லிட்டா? அவன் சொன்னது அத்தனை உண்மைதான். அவன் என் சொத்துக்காகத்தானா என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கா? அவளுக்கு பெத்த அப்பனை விட என் சொத்து தானா பெருசா தெரியுது? அவதானத்தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஃபங்க்ஷனுக்கு அவன் முழுதனையும் கூட்டிட்டு வந்திருக்கா. ஏய், நான் சொன்னது சொன்னதுதான். என்னோட எல்லா சொத்தும் வாலிக்கும் தாராவுக்கும் தான். ஓகே, வேற யாருக்கும் ஒரு ரூபாய் கூட கிடையாது. நீங்க ரெண்டு பேர் தான் என்னோட வாரிசுங்க. ஓகே, இந்த சொத்தெல்லாம் ரெண்டு பேருக்கு தான். அவளுக்கும் அவ புருஷனுக்கும் இந்த சொத்துல பங்கு கிடையாது. கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் கூடாது. ஓகேயா?